ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தன்வா உலகம். இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறது என்னென்னா, வந்து ஒரு ஃப்ரெண்ட் வந்து பர்சனலாக கேட்டிருந்த ஒரு வீடியோ தான் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த ஸ்விங் மிஷின் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வெட்டிங் ஆனிவர்சரிக்காக கிஃப்ட் வந்தது. இது அன்பாக்சிங் வீடியோ, ரிவ்யூ வீடியோ நான் ஏற்கனவே வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோலேயே இதை ஆப்ரேட் பண்ணுறது எப்படிங்கிறத தனி வீடியோவாக நான் ஷேர் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். அந்த வீடியோ தான் இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறோம். அன்பாக்சிங் வீடியோ பார்க்கணுன்னா சேனலை செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே நல்லாயிருக்கும். வீடியோக்குள்ளே பொறுத்துக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் சப்போர்ட்டு கொடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் மறக்காம ப்ரெஸ் பண்ணிவிட்டு வீடியோ தொடர்ந்து பாருங்கள். இந்த ஸ்விங் மிஷினோட பிராண்ட் வந்து பார்த்திங்கன்னா சிங்கர் பிராண்டு. இதோட மாடல் வந்து பார்த்திங்கன்னா FM1409. இதை நான் ஏன் செலக்ட் பண்ணேன் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இது எப்படி ஆப்ரேட் பண்ணுறதுங்கிறத ஒன் பை ஒன்று நம்ம பார்க்கலாம். இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா பவரில் தான் ஆப்ரேட் ஆகும். மேலே சுவிட்ச் ஆன் பண்ணி பிளக்கு வச்சுருக்கேன். இங்கே சைடில் ஒரு ஸ்விட்ச் இருக்குது, ஆன் பண்ணிட்டீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து இங்கே லைட் எரியும். இந்த லைட் எரியது கணக்கு வச்சுட்டு நீங்கள் மிஷின் வந்து ஆன் ஆகிருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். அடுத்து ஒரு ஃபுட் பெடல் கொடுத்துருக்காங்க. இந்த மிஷினை செலக்ட் பண்ண காரணம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து இது காம்பாக்டாக இருக்கும். ரெண்டாவது விஷயம், இது எங்கே வேணாலும் வச்சு நம்ம வந்து ஆப்ரேட் பண்ணிக்கலாம். இதுக்குன்னு ஒரு பிளேஸ் வந்து செலக்ட் வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் இது வந்து பவரில் தான் யூஸ் ஆகும். அது ஒன்று தான் வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஸு. இப்போ வந்து மிஷினில் இருக்கிறதெல்லாம் நான் சொல்லிடுறேன். இந்த பட்டனில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டைப் ஆஃப் ஸ்டிச்சஸ் வந்து இருக்கும். பட்டன் ஹோல் போடுறது எல்லாமே வந்து இந்த இதில் இருக்கும். இந்த சைடில் இருக்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா 1, 2, 3 கணக்கு கொடுத்துருக்காங்க. இது எந்தெந்த காற்றுக்கு என்னென்ன வந்து ஸ்டிச்சஸ் போடணுங்கிறது இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ரிவர்ஸ் பட்டன். இந்த சைடில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நார்மல் ஸ்விங் மிஷினில் இருக்கும் பார்த்திங்களா, சைடில் ரோல் பண்ணுறது, அந்த மாதிரி ரோல் பண்ணுறது. இதை ரோல் பண்ணிங்கன்னா அந்த நீடில் மேலே ஏறுறது கீழே இருக்கிறது தெரியுதா, மேலே ஏறி கீழே இறங்குறது தெரியும். மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடில் வந்து நம்ம வந்து பாபின் வந்து நூல் சுற்றுறதுக்கு வச்சுக்கலாம். இதில் பாபின் நூல் சுற்றுறது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதே போல் பார்த்திங்கன்னா நூல் வந்து அட்டாச் பண்ணுறதும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். 1, 2, 3 சொல்லிவிட்டு அவங்களே நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதை வச்சே நம்ம வந்து பண்ணிக்கலாம். மேலே 1 கொடுத்துருப்பாங்க, அடுத்து இங்கே வந்து 2, இங்கே 3. திரும்ப இப்படி வளைச்சி மேலே கொண்டு போகணும். இங்கே வந்து 4 இருக்கும். திரும்ப கீழே வளைச்சி கொண்டு வரணும், இங்கே 5 வரும். கீழே போய் நீடில் வந்து நம்ம வந்து நூலை அட்டாச் பண்ண வேண்டியதான். சைடில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த சிசர் மாதிரி லைட்டாக செட் பண்ணியிருப்பாங்க, உங்களுக்கு த்ரெட்டை டக்குன்னு கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி. இதுக்குன்னு சிசர் வந்து தேவைப்பட இது இருக்காது, நீங்கள் டக்கு டக்குன்னு வந்து எடுத்து அதில் கட் பண்ணிக்கலாம். இப்போ நான் த்ரெட்டு வந்து எப்படி அட்டாச் த்ரெட்டு எப்படி போடுறது அப்படிங்கிறத நான் காமிக்கிறேன். அப்புறம் பாபின் எப்படி நூல் சுற்றுறதுன்னு காமிக்கிறேன். ஸ்டிச்சஸ் எல்லாமே ஒன் பை ஒன்னாக நான் போட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு ஹோல் இருக்குது பார்த்திங்களா, இதில் வந்து நான் நூல்கண்டை வந்து போட்டுக்கிறேன். அங்கேருந்து இப்படி இங்கே இழுத்துட்டு வந்தீங்கன்னா இந்த கீழே இருக்கல, இங்கேருந்து இப்படி கீழே பெண்டு கொடுத்து இப்படி மேலே ஏற்றி இறக்கணும். நான் எப்படி இறக்குறேன்னு பாருங்கள். அதே போல் இறக்கிட்டு இந்த ஸ்ட்ரெயிட்டாக இந்த ஹோலில் வந்து இறக்கி திரும்ப அப்படியே ஒரு யூடர்ன் போடணும். யூடர்ன் போட்டு மேலே கொண்டு போனீங்கன்னா அந்த இடத்துல உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்பி மாதிரி நீட்டிகிட்டு இருக்கும். அந்த கம்பி இப்படி சுற்றி கொண்டு வரணும். இங்கே பாருங்கள், அதை அப்படி சுற்றி இப்படி கீழே கொண்டு வந்துடணும். சுற்றி அப்படியே கீழே கொண்டு வாங்க. இங்கே வந்து 5 வந்துருச்சா, கீழே இருக்கு பாருங்கள் அந்த நீடிலுக்கு மேலே ஒரு சின்ன கம்பி மாதிரி நீட்டிகிட்டு இருக்கு பார்த்தீங்களா, அதை இப்படி வளைச்சி அதுக்கப்புறம் வந்து ஹோலில் வந்து நீங்கள் வந்து அந்த ஊசியோட ஹோலில் வந்து விட்டிங்கன்னா வந்து நூல் வந்து இப்போ உங்களை கோத்துட்டு நான் காமிக்கிறேன். இந்த இடத்துல வந்து நீடில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மற்ற மிஷினில் வந்து பார்த்திங்கன்னா சைடில் விடுற மாதிரி இருக்கும், இந்த இதில் வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். நீடில் வந்து நூல் கோத்தாச்சு, மேலே வந்து ஃபுல்லாக வந்து நூல் அட்டாச் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அடுத்து வந்து பாபின் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த சைடில் ஒரு பட்டன் மாதிரி இருக்குதுங்க, இதை ப்ரெஸ் பண்ணி இழுத்தா இந்த பாக்ஸ் வந்து வெளியில் வந்துடும். இந்த இடத்துல இருக்கிறது அப்படியே லைட்டாக இழுத்திங்கன்னா உள்ளே பாபின் இருக்கும். பாபின் எடுக்கிறது எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். சைடில் அந்த பட்டன் மாதிரி இருக்குதுங்க, இதை கொஞ்சம் இழுத்துக்கிட்டு வெளியில் எடுத்திங்கன்னா அந்த பாபின் வந்து வெளியில் வந்துடும். அட்டாச் பண்ணுறப்ப கொஞ்சம் அமுக்கி உள்ளே தள்ளணும், அவ்வளோதான். இந்த பாக்ஸில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா டூல்ஸ் தான் வச்சுருக்கோம். அடுத்து இப்போ ஒவ்வொரு ஸ்டிச்சஸாக நான் வந்து உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு நார்மல் ஸ்டிச்சஸ் தான். இந்த மேலே இருக்க அந்த கருப்பு புள்ளிக்கு நேராக வந்து வச்சுட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ண வேண்டியது தான். ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரு சின்ன ஸ்டூல் போட்டுட்டு இந்த மாதிரி ஒரு சின்ன டேபிளில் வச்சு நீங்கள் வந்து தைச்சிங்கன்னா ஈஸியாக வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இது
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எல்லா ஸ்டிச்சஸுமே போட்டாச்சு. இந்த ஸ்டிச்சஸ் வந்து நார்மலான ஸ்டிச்சஸ் தான். இந்த சைடில் இருக்குதுன்னு பாருங்கள், எந்த துணியில் தைச்சாலும் ஓரமாக வந்து விழுகும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வேவ் மாதிரி இருக்கும், பட் வந்து சைஸ் வரையாக வந்து டிஃபர் ஆகும். ஜிக்ஸாக் ஸ்டிச்சஸ் இருக்குது. இந்த சைடு இந்த இது பாருங்கள், ஆரோ மார்க் மாதிரி கீழே இருக்குது பாருங்கள். இது வந்து கீழ் பக்கமாக வரும், இது வந்து மேல் பக்கமாக வரும். இந்த மாதிரி நிறைய எம்ப்ராய்டரி ஸ்டிச்சஸ் வந்து இருக்குது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மூணு பட்டன் ஹோல் வந்து இருக்குது. இது வந்து மூணு டைப்பில் வந்து போடுறது. இது வரைக்கும் நான் போடலை, போட்டதுக்கப்புறமும் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த சைடில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிளாத்துக்கு ஏற்ற மாதிரி, நெட் கிளாத்லேருந்து ஜீன்ஸ் கிளாத் வரைக்கும் இதில் ஸ்டிச் பண்ணலாம். அதனால் அது அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து நம்பர் சேஞ்ச் பண்ணிக்கணும். 2.5 வந்து மீடியம் எல்லா கிளாத்லேயுமே வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு. அடுத்து வந்து இப்போ ரிவர்ஸ் பட்டன் நான் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு நான் கிளாத்தை பிடிக்காமல் வந்து ரிவர்ஸ் பட்டன் யூஸ் பண்ணி காமிக்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு வந்து சைடில் வந்து போயிட்டு வர்றது உங்களுக்கு நல்லா டிஃப்ரெண்ட் தெரியும். இப்போ அதுவும் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ரிவர்ஸ் பட்டன் ப்ரெஸ் பண்ணோன்னா பின்னாடி போகும், இல்லைனா நார்மலாக முன்னாடி வரும். இந்த மாதிரி தான் வரும். இங்கே பாருங்கள், ரிவர்ஸ் பட்டன் போட்டிருக்கேன் பாருங்கள், பேக் சைட் போயிட்டு வருது. இப்போ அடுத்து வந்து நம்ம வந்து பாபினில் வந்து நூல் சுற்றலாம். இதுவும் ரொம்ப ஈஸி தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடத்துல வந்து நம்ம வந்து ஜஸ்ட் அப்படி ப்ரெஸ் பண்ணிவிட்டு பாபினில் ஒரு சின்ன ஹோல் மாதிரி இருக்கும், அதில் வந்து லைட்டாக வந்து நூலை விட்டு ஒரு சுற்றி சுற்றி விட்டுருணும். இந்த இடத்துல நூல்லேருந்து இழுத்து இப்படி வளைச்சி விட்டுருங்க. வளைச்சி விட்டுட்டு நூலில் வந்து இங்கே இங்கேருந்து இழுத்துட்டு வந்தாச்சு. இங்கே பாபின்குள்ளே வந்து ஒரு லைட்டாக ஒரு ஹோலில் வந்து விட்டுட்டு கீழே அப்படியே ஒரு சுற்றி சுற்றி விடுங்க. அதிலே பிக்சர் வந்து போட்டிருப்பாங்க. இப்போ நம்ம வந்து நூல் சுற்ற ஆரம்பிச்சிடலாம். ஒரு லாக் போட்டுட்டு அப்படியே நூல் சுற்ற வேண்டியதுதான். லாக் போட்டால் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து பாபினில் ஒரு நூல் சுற்றும். நார்மலாக ஸ்டிச் பண்ணிங்கன்னா நீடில் தான் வந்து தைக்க முடியும். கொஞ்சம் இந்த லாக் போட்டிங்கன்னா தான் பாபினில் நூல் சுற்றும். இப்போ ஃபுல்லாக சுற்றிட்டு நான் உங்களை காமிக்கிறேன். திரும்ப அதே போல் இந்த சைடு எடுத்துகிட்டு பாபினை வெளில எடுத்துட்டிங்கன்னா அவ்வளோதான், பாபினில் நூல் சுற்றியாச்சு. ரொம்ப ஈஸியாக பாபினில் நூல் சுற்றிடலாம். நார்மல் மிஷினில் வந்து கொஞ்சம் வந்து ஸ்ட்ரகிளாக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு, பட் இதில் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குது. இந்த இங்கே இருக்கிற பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டூல் பாக்ஸ். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பாபின்லலாம் நூல் சுற்றிட்டு இந்த டூல் பாக்ஸில் எடுத்து வச்சுட்டா உங்களுக்கு வந்து காம்பாக்டாக இருக்கும், எங்கேயும் மிஸ் பண்ணாமல் பார்த்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்விங் மிஷின் எப்படி ஆப்ரேட் பண்ணுறதுங்கிறத உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன். கண்டிப்பாக அது உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ இதோட முடியுது ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க, அதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட்டு கொடுங்க. அடுத்து ஒரு புதிய வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.